விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழக அரசு அதிக முக்கியத்துவம் தருவதை அண்மையில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்த சர்வதேச செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை உதாரணம் என சொல்லலாம். அத்துடன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சர்வதேச பெண்கள் டென்னிஸ் போட்டியையும் தமிழக அரசு வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்ததும் குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு அளவிலான சில விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் நடைபெற உள்ளன. அவை பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இரண்டாயிரத்து 2023 ஜனவரியில் ஆண்களுக்கான சர்வதேச ATP 100 டென்னிஸ் போட்டிகள் சென்னையில் நடைபெறவுள்ளன. இது தவிர சர்வதேச டென்னிஸ் சங்கத்துடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் ATP 250 போட்டிகளும் பெண்களுக்கான WTP 250 போட்டிகளும் சென்னையில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அடுத்ததாக 2023 உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டிகள் நடைபெறவுள்ளன. உலக ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் தலைவர் ஜெனா வூல்ரிச் இதை உறுதி செய்துள்ளார். ஆனால் போட்டிகள் நடைபெறும் தேதிகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025 ஆண்டு உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டிகளும் சென்னையில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. 2024 ஆண்டில் ஆசிய கடற்கரை போட்டிகள் சென்னையில் நடைபெறவுள்ளன. ஆனால் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதால் ஆசிய கடற்கரை போட்டிகள் குறித்த முடிவுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. சிக்கல்கள் தீர்ந்து முடிவு எட்டப்பட்டால் சென்னையில் ஆசிய கடற்கரை போட்டிகள் நடத்தப்படும். சென்னையிலிருந்து கோவளம் கடற்கரை பகுதிக்குள் இப்போட்டி நடத்தப்படலாம். ஒப்புதல் கிடைத்த பிறகே இடம் தேர்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். சர்வதேச விளையாட்டு அட்டவணையை பொறுத்து மேலும் சில தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.